சிந்து நகர் KUTA அப்ரூவ்ட் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அட் கௌதம் நகர் 5th கிராஸ் எக்ஸ்டென்ஷன் சிந்து நகர். கால் 9513109000. புக் யோர் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் டுடே. ನಮಸ್ಕಾರ, ಇದು ಕೆಜೆಫ್ ವಿಟಿಯು ಸುದ್ದಿಗಳು. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸ್ವಾಗತ, ಸುಸ್ವಾಗತ. ಮರಿದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಅನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಗೂ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ RC2 ಎರಡನೇ ದಿನ ಎಲ್ಲ ಎಂಪ್ಲಾಯೀಸು ಸೇರಿ ಧರ್ನಾ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬಮಲ್ ಟೆಕ್ನಿಕಲ್ ಗೇಟ್ ಮುಂದೆ. ಈ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ RC2 ಸೀನಿಯರ್ ಮೋಸ್ಟ್ ಎಂಪ್ಲಾಯಿ ಕುಬೇಂದ್ರ ಕುಮಾರ್. ನೋಡೋಣ ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ. ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் மிக வெற்றிகரமாக பயணித்த RC2 தொழிலாளர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைய நிலையில் கடந்த 5 காலமாக பம்மல் நிர்வாகம் RC2 தொழிலாளர்களை பழிவாங்கும் போக்குடன் நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் 18 நாள் வேலை என்றும், பிறகு 15 மாதத்திற்கு வேலை என்றும், பிறகு 13 வேலை என்றும், இப்பொழுது இந்த ஏப்ரல் 1 மாதத்திற்கு 10 வேலை 20 ஆஃப் என்கின்ற நிலைப்பாடை எடுத்து RC2 தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திலும் வயிற்றில் அடித்து கொண்டிருக்கிற பம்மல் நிர்வாகத்தை கண்டித்து எங்கள் நியாயமான உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றியடையும் வரை தொடர வேண்டும். உழைப்பதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம், உற்பத்தியை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பம்மல் நிர்வாகம் எங்களை அழைத்து பேசி எங்களுடைய பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏப்ரல் 1 முதல் அமைதியான முறையில் காந்திய வழியில் பம்மல் மெயின் கேட்டதற்கு முன்பாக காலை 6 முதல் 7 வரை பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கின்ற காரணத்தினால் எந்தவித அசம்பாவிதங்களுக்கும் சட்ட பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியான முறையிலே எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். பிச்சை பாத்திரம் ஏந்துகின்ற வகையிலே வாயிலே கருப்பு துணியை கட்டிக்கொண்டு தட்டை ஏந்தி எங்கள் குறைகளை தெளிவுபடுத்தினோம். இந்த நிலையிலும் 28 வரை நிர்வாகம் எங்களை அழைத்து பேசாத காரணத்தினால் இந்த தர்ணா போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். 250 தொழிலாளர்களின் குடும்பம் இன்றைக்கு நிர்கதியாக நிற்கிறது. இன்றைக்கு இருக்கிற விலைவாசிக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் பள்ளிகளும் கல்லூரிகளும் துவங்கி இருக்கிற நேரத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதமானால் RC2 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாற்றப்படுகிறது. ஆகவே தங்கவயலில் இருக்கிற அத்தனை பெருங்குடி மக்களும், தொழிலாளர்களும், ஆட்டோ ஓட்டுநர்களும், முன்னாள் BGML தொழிலாளர்களும், குறிப்பாக முன்னாள் BGML தொழிலாளர்கள் ஏன் என்று குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், இந்த RC2 பணிபுரிகின்ற அத்தனை தொழிலாளர்களும் BGML தொழிலாளர்களின் பிள்ளைகள். எனவே முன்னாள் BGML தொழிலாளர்கள், பம்மல் தொழிலாளர்கள், TCL தொழிலாளர்கள் மற்றும் அத்தனை தொழிலாளர்களும், ஆட்டோ ஓட்டுநர்கள், அனைத்து வாகன ஓட்டிகள் அனைவரும், குறிப்பாக மார்க்கெட் மற்றும் தினப்பயணிகள், டெய்லி டிராவலர்ஸ், அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். 250 குடும்பங்கள் வாழ்வாதாரம் மறுமலர்ச்சி அடைய வேண்டுமானால் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. வந்து இந்த தங்கவயில் இருக்கிற இந்த 250 குடும்பமும் நாளைக்கு வேலை இல்லை என்று சொன்னால் அதே சொர்ணாவில் தான் நாங்களும் பயணிக்கணும். இப்போவே இட நெருக்கடி, நாங்கள் வந்தால் இன்னும் கேட்டில் தொங்கின்னு தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அந்த தினப்பயணிகளும், மார்க்கெட் அசோசியேஷனை சார்ந்தவர்களும், ஆட்டோ ஓட்டுநர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கை, அப்பாயின்மெண்ட்டு கேட்கல, வேஜ் கேட்கல, எங்களுக்கு மாதத்துக்கு 26 வேலை வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த நியாயமான கோரிக்கையை பம்மல் எங்களுக்கு வழங்கும் வரை உங்கள் பேராதரவு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಈ ಸ್ಟ್ರೈಕ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಅಂತ ಡೆಲ್ಲಿ ಟ್ರಾವೆಲ್ಸ್ ಅವ್ರನ್ನು ಮತ್ತು TCL ಕಾರ್ಮಿಕರವ್ರನ್ನು ಮತ್ತು RC2 ಕಾರ್ಮಿಕರವರು, HNP
ಮತ್ತು ಎಕ್ಸ್ಟೆಂಡ್ ಟ್ರೈನಿ ಅವ್ರನ್ನೂ ನಾವು ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇರೋದು ಏನಂದರೆ ನಮಗಾಗಿ ಒಂದು ದಿವಸ ಬಂದು ನಮಗೆ ಸಪೋರ್ಟ್ ಕೊಡಿ ಅಂತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿಯಾಗಿ ಬೇಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸ್ನೇಹಿತರೆ, ನಿಮಗೆ ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಆಯ್ತಂದರೆ ಲೈಕ್ ಮಾಡಿ, ಇಷ್ಟ ಆಗಿಲ್ಲ ಅಂದರೆ ಡಿಸ್ಲೈಕ್ ಮಾಡಿ. ಇಲ್ಲ ಕಮೆಂಟ್ ಬರೀಬೇಕಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಕಮೆಂಟ್ ಬರೀರಿ. ಮರಿದ್ರೆ ಶೇರ್ ಆ್ಯಂಡ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್. ಮುಂದಿನ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ನೋಡೋಣ. ನಮಸ್ಕಾರ.